31 1948 அன்று மகாத்மா காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்ட போது, காந்திஜியை சுட்டுக் கொன்றது ஒரு முஸ்லிம்தான் என்ற வதந்தி பரப்பப்பட்டதன் காரணமாக நாடெங்கும் பல்வேறு இடங்களில் பதத்த நிலை ஏற்பட்டது. முஸ்லிம்களுடைய சொத்துக்களும் அவர்களது உடைமைகளும் சூறையாடப்பட்டன. பல இடங்களில் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர். அப்படித்தான் ஈரோடு நகரிலும் விஷமிகள் ஒன்று கூடி முஸ்லிம்களுடைய வீடுகளுக்கும் கடைகளுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் பெருத்த சேதத்தை விளைவித்தனர். அந்த நேரத்தில் சென்னை மாகாணத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த சுப்பாராமன் அவர்கள் கலவரப்பகுதிகளை பார்வையிட்டுவிட்டு அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கும் என்று அறிவித்தார். ஆனால் அப்போது ஈரோட்டிலே இருந்த முஸ்லிம் தலைவர் ஒருவர், அரசாங்கம் இழப்பீடு வழங்க தேவையில்லை, எங்களுக்கு நாங்களே இழப்பீடு வழங்கிக் கொள்வோம் என்று அறிவித்து அரசாங்கத்தினுடைய அந்த வேண்டுகோளை ஏற்க மறுத்துவிட்டார். அப்படி மறுத்த அந்த தலைவர்தான் பெரியாரின் சீடர் என போற்றப்படுகின்ற, முதலாளி என்று சொல்லப்படுகின்ற ஷேக் தாவூத் அவர்கள். ஈரோடு ஷேக் தாவூத் அவர்கள் 1900 ஈரோட்டிலே பிறந்தார்கள். தன்னுடைய ஆரம்ப இடைநிலை கல்வியை அங்கேயே முடித்த அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றார்கள். காந்திஜியார் அறிவித்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பெரும் தொகையை அவர்கள் நன்கொடையாக வழங்கினார். 1927 மஜ்லிஸே உலமா மாநாடு ஈரோட்டிலே நடைபெற்ற போது, அந்த மாநாட்டிலே அலி சகோதரர்கள், அதாவது மௌலானா முகமது அலி ஜவுஹர், மௌலானா ஷவுகத் அலி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஹசரத் மோஹானியும் டாக்டர் அன்சாரியும் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டனர். அந்த மாநாடு சிறப்புற நடைபெறுவதற்கு அவர் தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார். மாநாடு முடிந்து தலைவர்கள் ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து தங்கள் ஊர்களுக்கு செல்ல புறப்பட்டு கொண்டிருந்தனர். அவர்களை வழியனுப்ப நம்முடைய ஷேக் தாவூத் அவர்களும் தொண்டர்களுடன் அங்கே வந்திருந்தார். அலி சகோதரர்கள் முதலாம் வகுப்பு டிக்கெட் எடுத்திருந்த போதிலும் அவர்கள் முதல் வகுப்பு பெட்டியில் ஏறவிடாமல் அந்த பெட்டியில் ஏற்கனவே பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு ஆங்கிலேயர் தடுத்து விட்டார். இதனால் வெகுண்டெழுந்த ஷேக் தாவூத் அவர்கள் அந்த ஆங்கிலேயருடன் வாக்குவாதம் செய்து அலி சகோதரர்கள் முதல் வகுப்பு பெட்டியில் ஏறுவதற்கு உறுதுணை புரிந்தார். எனினும் அலி சகோதரர்களை உள்ளே நுழைவதற்கு அனுமதி அளித்த அந்த ஆங்கிலேயர் தான் அந்த வண்டியிலிருந்து இறங்கி வேறொரு பெட்டிக்கு செல்வதற்கு எத்தனித்த போது அவரை தடுத்து நிறுத்தி, நீங்கள் அலி சகோதரர்களுடன் தான் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவரை அங்கேயே இருக்க செய்துவிட்டு தன்னுடைய இல்லத்துக்கு திரும்பினார் ஷேக் தாவூத் அவர்கள். அத்தகைய ஒரு நெஞ்சுரம் மிக்கவராக அவர் திகழ்ந்தார். பெரியாருடைய அணுக்க சீடராக விளங்கினார். பெரியார் நடத்திய அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொண்டார். பெரியார் நடத்திய அனைத்து இயக்கங்களிலும் கலந்து கொண்டார். எனினும் பெரியார் நாத்திக பிரச்சாரம் செய்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்கள் நாத்திக பிரச்சாரத்தை விட்டுவிட்டு சமூக நீதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசினால் உங்களை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் குறிப்பிட்ட பொழுது, நான் நாத்திக பிரச்சாரத்தை ஒரு கொள்கையாக கொண்டிருக்கவில்லை, இப்போதுள்ள நிலைமைகளை அனுசரித்தே நாத்திக பிரச்சாரம் மேற்கொள்கிறேன், நாத்திக பிரச்சாரம் என்பது என்னுடைய கொள்கையின் பார்ப்பட்டதல்ல என்ற கருத்தையும் அவர்கள் அங்கே வலியுறுத்தினார். அதனால் சமாதானமடைந்த ஷேக் தாவூத் அவர்கள் தொடர்ந்து பெரியாருடைய அணுக்க சீடராக விளங்கினார். பெரியார் ஈரோடு நகர்மன்றத்தினுடைய தலைவராக இருந்த பொழுது ஷேக் தாவூத் அவர்கள் துணைத் தலைவராக இருந்து திறம்பட பணியாற்றினார். அதற்கு பிறகு ஷேக் தாவூத் அவர்களே கிட்டத்தட்ட 5 ஈரோடு நகர்மன்றத்தினுடைய தலைவராக பணியாற்றினார். அவர் பணியாற்றிய காலங்களில் ஈரோட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து உரையாற்றினார். தற்போது ஈரோட்டிலே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வஉசி பூங்கா அவர் காலத்திலே தான் உருவாக்கப்பட்டதாகும். அவர் பல்வேறு நிலையங்களுக்கு, அது பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி, கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, பொது நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, வாரி வாரி வழங்கினார். ஈரோட்டில் இருந்த அவருடைய இல்லம் பங்களா என்றே அழைக்கப்பட்டது. அந்த இல்லத்திற்கு வராத தலைவர்கள் இல்லை. காங்கிரஸ் தலைவர்களான மகாத்மா காந்திஜி, ஜவஹர்லால் நேரு, சத்தியமூர்த்தி, பெருந்தலைவர் காமராஜ், அலி சகோதரர்கள் போன்ற அனைத்து தலைவர்களும் அவரது மாளிகைக்கு வந்து அவருடைய விருந்தோம்பலை பெற்று சென்றவர்கள். அவருடைய புதல்வர்களும் அவரது அடிச்சுவட்டை பின்பற்றி பல்வேறு சமூக சேவையிலே இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஈரோட்டிலே அருகிலுள்ள இடத்திலே தற்போது செயல்பட்டிருக்கக்கூடிய
அல்லமீன் பாலிடெக்னிக் அல்லமீன் பொறியியல் கல்லூரி அவர்களுடைய மகனார் டாக்டர் அமானுல்லா அவர்களால் நடத்தப்படுகின்றது. அவருடைய வாரிசுகள் பல்வேறு பொதுநலச் சேவைகளில் இன்றும் ஈடுபட்டு அவரது பெயரை காப்பாற்றி வருகின்றனர். ஈரோடு ஷேக் தாவூத் சாஹிப் அவர்களுடைய சேவைகள் ஈரோடு மக்களால் மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களாலும் தமிழகம் எங்குள்ள மக்களாலும் என்றும் நினைவு கூறப்படும்.